அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு மிக சிறப்பாக நடத்தப் போகின்றது. வாட்ஸ்அப் மூலமாக ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாளும் எப்படி வராகி அன்னையை மிக எளிமையாக வழிபட வேண்டும் என்பதை சொல்லித்தரும் வாட்ஸ்அப் குழு. சென்ற ஆண்டு மிக சிறப்பாக இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு நடத்தினோம். அதே போல இந்த ஆண்டும் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழு 5/7/2024 அன்று ஆரம்பிக்கப்படும். 6/7/2024 முதல் 15/7/2024 வரை 10 நாட்கள், அதாவது 9 நாட்கள் அம்மா வராகி தேவிக்கு சிறப்பு வழிபாடு, 10ஆம் நாள் நிறைவு பூஜை. வராகி அம்மாவுக்கு கலசம் கட்டி மிக எளிமையாக வழிபாடும் செய்யும் முறையை இந்த வழிபாட்டு குழுல மிக எளிமையா சொல்லித்தரப்போறோம். இந்த வழிபாட்டு குழு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது. இந்த வழிபாட்டு குழு பற்றிய சில சந்தேகங்களை சகோதரிகள் பல பேர் வாட்ஸ்அப்ல இன்று காலையிலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. எனவே இதற்கு ஒரு சிறிய பதிவு கொடுத்தலாம் இந்த ஆடியோ. இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு என்பது வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து அந்த குழுல ஆடியோ ரெக்கார்ட், என்ன பூஜை பண்ணணுங்கிறது பேசி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கலாம். அதுக்கு ஒரு தனி நம்பர் கொடுத்துருவோம். இந்த குழுவை பொறுத்தளவுக்கு மிக எளிமையாக தான் பூஜை எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தர போகிறேன். கடினமாக இருக்காது. அனைவரும் இந்த குழுவில் சேரலாம். வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் சேரலாம், இந்தியாவில் இருக்கவங்க இந்த குழுவில் சேரலாம். ஒரு சிலர் கேட்டிருக்க கேள்விகளுக்கு அப்படி பதில் கொடுத்துட்றேன். சாமி, எங்ககிட்ட வராகி சிலை கிடையாது, வராகியம்மன் படம் கிடையாது, இந்த குழுவில் சேரலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக சேரலாம். வராகியம்மன் சிலை இருக்கவங்களும் சேரலாம், படம் இருக்கவங்களும் சேரலாம். எதுவுமே இல்லைனாலும் எப்படி வழிபாடு செய்கிறது என்பதை இந்த குழுவில் உங்களுக்கு வழிகாட்டப்படும். அடுத்ததாக, கலசம் வைத்து வராகி அம்மாவுக்கு பூஜை செய்ய சொல்கிறீங்க. எங்கள் வீட்டில் கலசம் வைக்க அனுமதி தரமாட்டாங்க, ஆனால் நான் பூஜை மட்டும் இந்த குழுவில் சேர்ந்து நான் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக செய்யலாம். கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் செய்யலாம். கலசம் இல்லாமல் எளிமையாக வழிபாடு மட்டும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறவங்களும் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்யக்கூடிய இந்த 10 நாட்கள் சுத்தமாக இருந்து வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடுகளை நான் செய்கிறேன் சாமி, ஆனால் எனது கணவர் வெளியே அசையம் சாப்பிடுவார், என் பிள்ளைகள் வெளியே அசையம் சாப்பிடுவாங்க, அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, அப்படி இருந்தால் நான் இந்த குழுவில் சேரலாமா? தாராளமாக சேரலாமா? அதாவது நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்கிறதே உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அவர்கள் சாப்பிட்றது அவர் விட்டுருங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சுத்தமாக இருந்து இந்த வழிபாடு செஞ்சாலே போதுமானது. அம்மா வராகி தேவியின் அருள் முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் குங்கும பிரசாதமும் அம்மாவுக்கு சாற்றி வழிபாடு செய்த சிகப்பு வஸ்திர பிரசாதமும் வழங்கப்படும் சொல்லியிருந்தோம். வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவீங்களான்னு கேட்டிருக்காங்க. வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவோம். வெளிநாட்டுக்கு தான் அனுப்புறது இயலாத காரியம். வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவோம். வெளிநாட்டு மக்களுக்கும் வேற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, அதை பற்றின விளக்கம் தருகின்றேன். அதே மாதிரி அந்த குங்குமத்தை என்ன செய்யணும், அந்த சிகப்பு வஸ்திரத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த குழுவிலேயே ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். அந்த சிகப்பு வஸ்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாரணாக இருக்கும். குங்கும பிரசாதம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த ஆஷாட நவராத்திரி பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணுமா, மாலை நேரத்திலையும் செய்யலாமா, அல்லது எங்களுக்கு வேலை பளுவின் காரணமாக நாங்கள் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத வழிகாட்டுவீங்களான்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வழிகாட்டுவோம்மா. காலை, மாலை, மற்ற நேரங்கள், ஒரு நாளில் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 நேரங்கள் உங்களுக்கு வகுத்து கொடுப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆஷாட நவராத்திரி குழுவில் நான் சேர்ந்துட்டேன் சாமி, வெளியூர் போகணும், நான் ஒரு நாள் 2 நாள் வெளியூர் போகிற வேலை வந்துச்சுன்னா போகலாமா? தாராளமாக போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேயே மானசீகமாக என்னுடைய ஆடியோவை கேட்டு நீங்கள் அம்மா வராகிக்கு பூஜை பண்ணலாம். அதனால் வெளியூர் போகக்கூடாது அப்படிங்கிற தொந்தரவுலாம் கிடையாது. அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி குழுவில் சேர்ந்துட்ட சாமி, மாதவிளக்கு தொந்தரவு வந்துருச்சு, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வழிகாட்டுவீங்களான்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வழிகாட்டுவேன். இந்த குழுவிலேயே அதுக்குண்டான வழிகாட்டுதலும் வழங்கப்படும். ஆக ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு என்பது அன்னை வராகி தேவியை வணங்கி அருளை பெறுவதற்காக தொடங்கப்படக்கூடிய குழு. இந்த குழுவுக்கு சேர விருப்பப்படுறவங்க 5/7/2024 மாலை 6 மணிக்குள்ள இந்த குழுவில் சேர்ந்துருங்க. இந்த குழுவுக்கு உங்களுக்கு கட்டணம் என்பது
ஒரு சிறிய சேவை கட்டணமாக நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம். அந்த சேவை கட்டணம் 651 ரூபாய். இந்த ஆஷாட நவராத்திரி குழு 10 நாட்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வழிகாட்டுவதற்கு 651 ரூபாய் குழு கட்டணம். இதற்கு குங்கும பிரசாதமும் சிகப்பு வஸ்திர பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க டிஸ்பிளேயில் பாருங்கள், எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் பணம் கட்டிட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் பணம் கட்டின ஸ்க்ரீன்ஷாட்டு மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்கள் குலதெய்வம், இது எல்லாமே கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னு கேட்டால் ஆஷாட நவராத்திரியினுடைய 9வது நாளான 14/7/2024 அன்று இந்த ஆஷாட நவராத்திரி குழுவில் சேரக்கூடிய என் அருமையான சகோதர சகோதரிகளுக்காக வராகி மகா பிரார்த்தனை யாகம் நடைபெறுகின்றது. இந்த மகா வராகி பிரார்த்தனை யாகம் என்பது இந்த ஆஷாட நவராத்திரி குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்துக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிரார்த்தனையை அன்னை வராகியிடம் கொண்டு சேர்க்கும் சிறப்பு யாக பிரார்த்தனையாக நடைபெற உள்ளது. எனவே ஆஷாட நவராத்திரி குழுவில் சேர்றவங்க நீங்கள் பணம் கட்டிட்டு ராசி நட்சத்திரம் எல்லாம் அனுப்பிட்டு உங்கள் குடும்பத்துக்காக அன்னை வராகியிடம் நாங்கள் என்ன பிரார்த்தனையை வைக்கணும்னு ஒரே ஒரு பிரார்த்தனையை எங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். போதுமான விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி மிக சிறப்பாக அன்னை வராகிக்கு மிக எளிமையாக பூஜை செய்யப்படுற. இன்னொரு தகவல் சொல்லிடுறேன், இந்த பூஜைங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குமா, பெரிய பெரிய மந்திரங்கள் வருமா, அல்லது ரொம்ப நேரம் பூஜை செய்யணுமா, அல்லது பூஜை செய்கிறதுக்கு நிறைய செலவாகுமா, அப்படிலாம் பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து மிக எளிமையாக இந்த பூஜையை செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்ல போகிறேன். எனவே அனைவரும் ஆஷாட நவராத்திரி குழுக்கு பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்பிளேயில் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த ஆஷாட நவராத்திரி குழு கட்டணம் 651 ரூபாய். இணைய விருப்பப்படுறவங்க, பிரசாதம் தேவை என்று விருப்பப்படுறவங்க, உங்களது பிரார்த்தனையை அன்னை வராகி தேவியிடம் செலுத்த வேண்டும் என்று விருப்பப்படுறவங்க இந்த குழுவில் தாராளமாக இணையலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.